அமைச்சரவையின் வழிகாட்டலின் கீழ் சிறந்த முறையின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரையான மனித உரிமைகள் தொடர்பான தேசிய செயற்பாட்டு திட்டத்தை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அண்மைத்துள்ளன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய செயற்திட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதனை அமல்படுத்தும் போது இடைக்கிடையே அறிக்கையிடும் பணிக்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் ஆய்வு செய்து அறிவிப்பதற்காகவும் அமைச்சரவைக்கு அழைக்கவும் அமைச்சரவைக்கு தெரிவிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் விடயத்தில் தொடர்ந்தும் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் மனித உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக மைத்திரி ரானியர் தலைமையிலான அரசாங்கம் சர்வதேசத்திற்கு தொடர்ச்சியாக உறுதியளித்து வருகின்றது இந்த பின்னணியிலேயே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கிய மைத்திரி ரானியர் தலைமையிலான ஸ்ரீலங்காவின் தேசிய அரசாங்கம் இதன்போது வழங்கிய பொறுப்பு கூறலுக்கான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் காலத்தை இழுத்தடிப்பு செய்வதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மாத்திரமின்றி சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக சாடி வருகின்றன இந்த நிலையிலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்துவதற்காக மனித உரிமைகள் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பணிகள் பூர்த்தியடைந்துள்ளதாக அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கின்றது